ஓம் ஸ்ரீம் சர்வதேவ பரம் கருண பரம் ஜோதி நமஹ. நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி கல்கி அம்மா பகவான் சரணம். இன்றைக்கு 125வது கல்கி தர்மா வீடியோ சீரீஸில் இருக்க ஞானம் மற்றும் போதனைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக பார்க்க போவது நேரடி அற்புதங்கள். ஸ்ரீ கல்கி உலகமெல்லாம் தினம் பல நேரடி அற்புதங்களை செய்துக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரடி அற்புதங்கள் யாவும் கூட இயற்கை விதிகளை மீறுவது கிடையாது, மாறாக அவை உயர்ந்த விதிகளை பின்பற்றுகின்றனன்னு ஸ்ரீ அம்மா பகவான் சொல்கிறாங்க. இந்த அற்புதங்களை பார்க்கறதுடைய நோக்கம் என்னன்னா, மனதுடைய பிடியிலிருந்து நமக்கு விடுதலை என்பது ஏற்படும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அற்புதம், ஒரு பக்தருடைய வீட்டில் ஸ்ரீமூர்த்தியிலிருந்து விபூதி வருவதை நம்ம பார்க்க போகிறோம். ஜெய் போல அற்புத பிரதாத ஸ்ரீ கல்கி கி. அடுத்ததாக ஸ்ரீ அம்மா பகவானுடன் ஒரு நிமிடம். பகவான், how can we get out of the mind? Keep doing it. Suddenly you see you're out of the mind. Right now you're within the mind. All your seeking, all your search is within the mind, and within the mind there's nothing but suffering, because the mind is a limitation. When there's a limitation, there's a division. When there's a division, there's a conflict. When there's a conflict, there's wastage of energy, which is misery or suffering. On the other hand, if energy is conserved, the stillness of energy is meditation, is joy, is bliss, is love. So what you have done is, within the framework of the mind, let us call it a prison, you have beautifully arranged all the furniture. A little security in your family, a little in your wealth, a little in your name and fame, and this and that. It's all very beautifully organized to manage your suffering. I'm not against it. Perfect, go ahead and do it. But then you will not really experience what it is to live. You will not truly live. You are existing beautifully. Now you have to get out of this prison, that is the mind. Bhagavan, நாங்கள் மனதிலிருந்து எப்படி வெளியே வருவது? நீங்க தொடர்ந்து செய்துக்கிட்டே இருந்தா திடீர்னு பார்ப்பீங்க மனதிலிருந்து வெளியில வந்தது. இப்பொழுது நீங்க மனதுக்குள்ள இருக்கீங்க. எல்லா தேடலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது எங்க இருக்குன்னா, மனதுக்குள்ள இருந்து வருது. மனதுக்குள்ள வாழும் பொழுது அங்கு இருப்பதெல்லாம் துயரம் மட்டும்தான். ஏன்னா இந்த மனது என்பது ஒரு எல்லை, அது ஒரு வரம்பு. எப்போ நம்மளை சுற்றி ஒரு வரம்புக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அங்க பிரிவினை என்பது இருக்கு. பிரிவினை இருக்கிற இடத்துல மோதலும் சண்டையும் போராட்டமும் இருக்கும். போராட்டம் இருக்கிற இடத்துல நமக்குள்ள எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகிறத தான் நம்ம துயரம் துக்கம்னு சொல்கிறோம். அதற்கு மாறாக நம்மளுடைய எனர்ஜி சேமிக்கப்பட்டால், உள்ளுக்குள்ள அந்த எனர்ஜி ஸ்டில்லாக இருக்கும்போது அதை நம்ம தியானம்னு சொல்கிறோம், ஆனந்தம்னு சொல்கிறோம், பேரானந்தம்னு சொல்கிறோம், அமைதினு சொல்கிறோம். உங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே இந்த மனது என்ற ஒரு சட்டத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதை நம்ம சிறைன்னு சொல்லலாம். இந்த சிறையில் நம்ம என்ன செய்திருக்கோன்னா, எல்லா ஃபர்னிச்சர்ஸையும் ரொம்ப அழகாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் குடும்பத்து மேலே கொஞ்சம் பாதுகாப்பு, உங்களுடைய ஐஸ்வர்யத்து மேலே கொஞ்சம் பாதுகாப்பு, உங்கள் பெயர் புகழ் மேலே கொஞ்சம் பாதுகாப்பு, அப்படி இங்கே அங்கேன்னு எல்லாத்தையும் உங்களுடைய பாதுகாப்பு நீங்கள் வச்சுருக்கீங்க. உங்கள் துயரத்தை நீங்கள் கையாளுறதுக்காக அழகாக எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஏற்பாடு செய்துட்ருக்கீங்க. ஸ்ரீ பகவான் சொல்கிறாங்க, இதுக்கு நான் எதிராக இல்லை, கரெக்டு தான், அது சரியானது தான், நீங்கள் அதை செய்யலாம் கூட. ஆனால் எல்லா நேரமும் உள்ளுக்குள்ளே இந்த பியூட்டிஃபுல்லாக இந்த ஃபர்னிச்சரை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால வாழ்க்கையை உண்மையாக நம்ம வாழ்வது கிடையாது. நம்ம உண்மையாக வாழ்க்கையை வாழறதில்லை, வெறும் இருக்கும், அவ்வளோதான்.
இந்த மனது என்ற இந்த சிறையிலிருந்து நம்ம வெளியில வரணும் இப்போன்னு ஸ்ரீ பகவான் சொல்றாங்க. அடுத்ததாக முக்தர்களின் வழி. The awakened one perceives everything as perfect. The unawakened one perceives everything in terms of pain or pleasure. முக்தி அடைந்தவர் அனைத்தையும் சரியானதாக உணர்கிறார். முக்தி அடையாதவர் அனைத்தையும் சுகம் மற்றும் துன்பம் அடிப்படையில் உணர்கிறார். ஒரு முக்தி அடையாத சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி வந்து அவருக்கு சம்பள உயர்வோட ப்ரமோஷன் வந்ததுன்னு கேட்ட உடனே ரொம்ப சுகமான அனுபவமாக இருக்கும். சில நிமிடங்களில் அவருக்கு தெரிய வந்தது அவர் கூட ஒர்க் பண்ணுறவர் அதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவருக்கு டபுள் ப்ரமோஷன் வந்து அவர் தான் இப்போது அவருடைய புது மேனேஜர் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த சந்தோஷம் எல்லாம் மறைஞ்சு போய் அவருக்கு அதுவே வழியாக மாற ஆரம்பிச்சிடும். அவருக்கு தெரிஞ்ச ஆனந்தம் எல்லாம் காரணத்தோடு இருக்கிறது. அந்த காரணமற்ற ஆனந்தம், சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. ஒரு முக்தி அடைந்தவர் உள்ளே என்ன நடந்தாலும் சரி வெளியில் என்ன நடந்தாலும் சரி ஒரு விட்னஸாக, ஒரு சாட்சியாக அவர் இருக்கார். உள்ள ஒரு நபர் இல்லாததுனால எதோடையும் அவரால் பரிபூர்ணமாக ஈடுபடவும் முடியலை. அவருக்கு எல்லா சூழ்நிலைகளும், இன்பமான சூழ்நிலையும் சரி துன்பமான சூழ்நிலையும் சரி, அவருக்கு சரியானதாகவே தெரியுது. டைம்லெஸ் இன்சைட்ஸ். To be aware of one's emptiness, one's suffering, one's boredom, is to seek awakening. Sri Bhagavan. நம்முள் இருக்கும் வெறுமை, துயரம் மற்றும் சலிப்பை விழிப்புணர்வுடன் உணர்வது முக்தியை தேடுவது. ஒரு புது வெரைட்டியான கேக்கை நம்ம முதல் முறை சாப்பிடும்போது அது நமக்கு பிடிச்சிருந்தா திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு நம்ம ஆசைப்படும். இன்னும் அதிகமாக நமக்கு வேணும்னு ஆசைப்படும். இப்போ நமக்கு எது தெரியாதோ அது வேணும் நம்ம ஆசைப்பட முடியாது. அதே போல் நம்ம வாழ்க்கையில் நமக்கு முக்தி என்ற அந்த அனுபவம் நமக்கு ஒரு சொந்த அனுபவமாக இல்லாத போது நம்மளால் அந்த முக்தியை நாட முடியாது. ஆனால் நம்மளுடைய முக்தியை நம்ம நம்மளுடைய நிலையிலிருந்து, இந்த நிலையில் நான் இருக்கேன் எனக்கு இந்த நிலையிலிருந்து விடுதலை வேணும்னு நம்ம நாடலாம். நம்மளுடைய நிலை என்னவோ, இந்த துயரம், இந்த வெறுமை, இந்த சலிப்பு, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கு நம்ம கான்ஷியஸ் ஆகும்போது, அண்ட் இது எதையுமே நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு உணரும் பொழுது, இந்த நிலையிலேருந்து நமக்கு விடுதலை அளிப்பதற்கு கடவுளுடைய அருள் வேணும்னு நம்ம உணரும் பொழுது அதை தான் முக்திக்கான நாடுதல் அல்லது தேடுதல்னு நம்ம சொல்கிறோம். முக்தி அடையாத வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய முக்தி அடையாத இந்த நிலையை உணர்ந்து இதுதான் என்னோட நிலைன்னு அந்த நிலையில் இருப்பது தான் நம்மளால் செய்ய முடியும். அதை கான்ஷியஸ் ஆகிறது தான் நம்மளால் செய்ய முடியும். அடுத்ததாக ஸ்ரீ பகவானின் போதனைகள். ஸ்ரீ பகவான்ஸ் கோட்ஸ். To become aware, you must be authentic to yourself. Trying to be natural is not being natural. Sri Bhagavan. உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றதை விழிப்புணர்வுடன் பார்க்க நீங்கள் உங்களுக்கே உண்மையாக இருக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற கோபம், பொறாமை, சலிப்பு
எல்லா சமயங்களும் எப்படி ஏதோ ஒரு உணர்வு நமக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்குன்றத நம்ம கான்ஷியஸ் ஆகணும். எல்லா நேரமும் இந்த இமோஷன்ஸ் எல்லாமே நமக்குள்ளே மறைஞ்சிருந்துட்டு ஏதோ ஒரு நல்ல குணத்தை நம்மக்கிட்டேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. உங்களுக்குள்ளே கோபம் வருது, ஆனால் அந்த கோபத்தை நீங்கள் எப்படி காட்டுவீங்கன்னா, எனக்கு மற்றவங்க மேலே இருக்க அக்கறைன்னு காட்டுவோம். நமக்கு பொறாமை இருக்குது, ஆனால் அந்த பொறாமையை நம்ம வந்து ரொம்ப பெருந்தன்மையாக மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிற மாதிரி காட்டுவோம். இந்த உள் சத்தியம் என்ற இந்த கருவியை நம்ம உபயோகித்து நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல் மற்றும் நம்மளுடைய வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மையான நோக்கம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு நாமே உண்மையானா மட்டுமே நமக்குள்ள விழிப்புணர்வு என்பது சாத்தியமாக முடியும். அடுத்த போதனை, இயற்கையாக இருக்க முயற்சிப்பது இயற்கையாக இருப்பது அல்ல. நம்மளுடைய சத்தியத்தை உணர்ந்து அந்த சத்தியத்தில் இருப்பது தான் நம்ம இயற்கையான ஒரு ஸ்தித்தியில் இருக்கிறது அர்த்தம். அதற்கு மாறாக நம்ம இயற்கையாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்தால் இயற்கையாக இருக்கிற அந்த முயற்சியே நம்மளை இயற்கையாக இருக்க வைக்கிறது கிடையாது. நம்ம நேச்சுரலாக இருக்க முடியாது. அடுத்ததாக ஸ்ரீ கல்கியின் அற்புதங்கள். அற்புதங்களை பார்க்கும்பொழுது, கேட்கும்பொழுது, படிக்கும்பொழுது, பகிரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அதிகரிக்கும். இப்பொழுது அற்புதத்தை கேட்கலாம். நமஸ்தே, ஸ்ரீ கல்கி சரணம். ஸ்ரீ கல்கியின் அற்புதம். இன்றைய அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் மகாராஷ்டிராவிலிருந்து புனேவை சேர்ந்த சுமதா சர்தார். ஒரு வருடத்திற்கு முன்னால் என்னுடைய இடது சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. ஒரு சில மருத்துவர்களிடம் நான் ஆலோசனை கேட்டேன், ஆனால் என்னுடைய நிலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. மார்ச் 20, 2022 என்னுடைய சகோதரி சத்யலோகத்தில் நடக்கும் நவக்கிரக ஹோமத்திற்கு அழைத்துச் சென்றார். நான் வீட்டிற்கு சென்றதும் எனக்கு வலி தீவிரமானது. நான் ஸ்ரீ கல்கி அம்மா பகவானிடம் பிரார்த்தித்தேன். மருத்துவரிடம் சென்று 10 நாட்களுக்கு மருந்துகளை எடுத்துக்கொண்டேன். முதல் 5 நாட்களுக்கு சிறிது வலி இருந்தது, ஆனால் 6ஆம் நாளில் எனக்கு கடுமையான வலி வந்தது. அதே நாள் ஆலய தரிசனத்தில் நான் கலந்து கொண்டு பிரார்த்தித்தேன். அன்று மாலையில் நான் மருத்துவரிடம் சென்றேன். மருத்துவர் சோனோகிராஃபி செய்ய பரிந்துரைத்தார். அடுத்த நாள் காலை இது செய்யப்பட்டது. அற்புதமாக சோனோகிராஃபி அறிக்கைகள் இயல்பு நிலையில் இருந்தது. கோடி கோடி நன்றிகள் வைத்தீஸ்வர ஸ்ரீ அம்மா பகவான். மேலும் என்னுடைய கருப்பையில் சதை வளர்ச்சி இருந்தது, அதுவும் இப்போது மறைந்து விட்டது. எண்ணிலடங்கா நன்றிகள் பரம்ஜோதி ஸ்ரீ அம்மா பகவான். ஜெய் போல அற்புத பிரதாத்த ஸ்ரீ கல்கி கி. சிந்தனை சமயம். இப்போ வரைக்கும் நீங்கள் கேட்ட ஞானம் மற்றும் அற்புதங்களை சிந்திச்சு பாருங்க. பிரார்த்தனை சமயம். இந்த ஞானம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சொந்த அனுபவமாக மாறணும் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும் சொல்லி பிரார்த்தனை செய்வீங்க. श्रद्धा के दो फूल अम्मा तेरे चरणों में हम चढ़ाते हैं. श्रद्धा के दो फूल अम्मा तेरे चरणों में हम चढ़ाते हैं. भक्ति में तेरे बीते ये जीवन, भक्ति में तेरे बीते ये जीवन, तुझको हम शीश झुकाते हैं. श्रद्धा के दो फूल अम्मा तेरे चरणों में हम चढ़ाते हैं.
झरना आंचल से तेरे बहता है प्रेम प्यार करुणा का झरना आंचल से तेरे बहता है स्नेह तेरा माँ मिलता रहे तेरा सेवक ये मांगता है तुझसे श्रद्धा के दो फूल अम्मा तेरे चरणों में हम चढ़ाते हैं श्रद्धा के दो फूल अम्मा तेरे चरणों में हम चढ़ाते हैं ஸ்ரீ கல்கி அனுகிரகி தோஸ்மி ஸ்ரீ கல்கி அனுகிரகி தோஸ்மி ஸ்ரீ கல்கி அனுகிரகி தோஸ்மி இன்றைக்கு கல்கி தர்ம வீடியோ சீரீஸில் இருக்க ஞானங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். திரும்பவும் அடுத்த கல்கி தர்ம வீடியோ சீரீஸில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி கல்கி அம்மா பகவான் சரணம்.